அம்மா ஃபோன் பண்ணிருந்தாங்க. பூஜா ஹாலிடேஸ் வருதுல, பசங்கள பார்க்கணும் போல இருக்குன்னு எல்லாரையும் ஃபோன் எடுத்து எடுத்துருவா. ஃபோன் எடுத்துருவா. அது ஆன் பண்ணி. ஹலோ செல்வி சாருங்களா? சார் வணக்கம் சார், வாத்தியரா வீட்டிலேருந்து மதிவானன் பேசுகிறேன் சார். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், மாமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாப்ல, அதான் நீ கொஞ்சம் பார்த்து டைம் சொன்னேன்னா. மாமாவே நேரில் வந்து பேசுறா, ஐயா வந்து பேசணும்னு சொல்லதே பெரிய விஷயம். என்ன சொல்கிறீங்க? ஹலோ கட் பண்ணிட்டேன். அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஏய் விஷயத்தை சொல்கிறேன், தெரிஞ்சிருக்கணும் அதே சொல்லிட்டுருக்க. எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்குன்னு வர சொன்னாங்க. நீ போதும் போயிட்டு வர வேண்டியது என்ன கேட்குறேன். நான் மட்டும் போகிறதுக்கு அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் நான் என்ன பண்ணோம்? அப்பா தான் வயசானவர், நீங்களும் அதை கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியதானே. நானும் அதான் சொல்கிறேன், உங்கள் அப்பானு வயசு ஆயிடுச்சுலாம், அந்தாலும் விட்டு கொடுத்து போக சொல்லும். ம் ஏய் சட்னி ஊத்துரி குண்டாத்தி. என்னடா வழிக்கு வந்துடுவானா இல்லையா? வழிக்கு வராம எங்கம்மா பேர் போகிறேன். நாளைக்கு நேரில் போய் பேசி முடிச்சு வந்துடுறோம்மா. முடிச்சு வந்தால் உங்களை பார்ப்பேன். ஏய் பொண்டாட்டி எப்படி இருக்கே? சார் வாதியார் வீட்டிலேருந்து மதிவானன்னு சொல்லிட்டு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு சார். இந்த ஃபேக்ஸ் ஆன் இருக்குன்னு பாருங்கள். சரிங்க சார். சார் இந்த மதிவானன் ஃபேக்ஸ் ஆன் இருக்குன்னு பார்க்க சொன்ன. சரிங்க சார். ஏய் பொண்டாட்டி சாரிடி குண்டாத்தி. என்னை பார்த்தலாமா? யோ அவனே கடுப்பில் இருக்காயா, உள்ள குரு புருனு கத்திட்டு இருக்க. டைம் ஆகுதுனே, மாமாட்ட பதில் சொல்ல முடியுமா சார்? சார் சார் என்ன மோசஸ் பேசிட்டு இருந்தீங்க சார்? அது ஒன்றும் இல்லை சார், சும்மா தெரிஞ்சவங்க அதான். சும்மா தெரிஞ்ச இந்த ஸ்டேஷன் வச்சு பேசிட்டு இருக்கீங்க. சொந்தக்கார அங்காளிப்புங்களும் வீட்டில் வச்சுக்கணும். இது ஏன் ஸ்டேஷன் போ. சரிங்க சார். யோ இந்தா இதில் எல்லா டீட்டெயில்ஸ் எழுதி. யோ சார் சரியா? ஏய் சும்மா இருக்க மாட்டியா? வாங்க போகிற பாரு. ஏய் சும்மா, சரி நான் பார்த்துக்குறேன், அடுத்த வாரத்தில் வா. மூத்தே சார் ஃபாக்ஸ் ரெடியா? ஆ ரெடி பண்ணுங்க சார், உங்களுக்கு தான். ஐயா ஐயா உங்களை தான்யா பார்க்கணும்னு நினச்சேன். செயினை பற்றி எந்த தகவலுமே தெரியல, நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்கய்யா. எத்தனை நாள் வேணும் உங்களுக்கு? பார்த்துட்ருக்கோம் சார், கூடந்து மேய்ச்சிட்டே இருக்கணுமா? இடியட்ஸ், இன்னும் ரெண்டு நாளும் உங்கள் செயின் வந்து சேரும். சரியா போ. சரி சார். நம்பி போ. மா சார் எந்த ஏரியான்னு சொன்னீங்க? கணேஷ் தேட்டர்கிட்ட. சரிங்க போ. இல்லை சார் பார்த்து. மதுரைக்கு நம்மளால முடியாத காரியம் ஒண்ணும்ல, இது ஒரு சின்ன விஷயம். என்ன சம்பவத்தை சரியா செஞ்சிருக்கணும், தப்பா பண்ணிவிட்டாங்க. இன்னைக்கு அந்த நாய் உசுரோட சுத்தி தெரியுது, அது எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம். மற்றபடி அந்த செத்த தம்பியோட மூஞ்சூட நமக்கு தெரியாது. அந்த தம்பியோட உடம்புக்கு என்ன செய்யணுமோ அது செமையா செஞ்சிருவான். கவர்மெண்ட்ல என்ன செய்ய போறேன் அப்படியா? இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்துடுறேன்.
என்ன தம்பி காப்பியை சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கியா? இல்லை சார், வேணாம் சார், தேங்க்ஸ். எங்கே விட்டேன்? ஆ, அந்த சித்த தம்பியோட முகம் கூட நமக்கு தெரியாது தம்பி. அந்த தம்பியோட குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அது என் பொறுப்பு. என்னம்மா? பாப்பா சாப்பிடு. அம்மா, அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னல, தம்பி தான். கண்ணை காட்டினா நம்ம பேர் எதை வேணாலும் பண்ணிவிடுவாங்க, அது வேற விஷயம். ஆனால் எங்கே சொல்ல முதிச்சு நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களை நாங்கள் மதிக்கணும்ல. இந்த கேஸ்லேருந்து நீங்கள் விலகிங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவோம். இப்படினாலும் சரி, அப்படினாலும் சரி, என்னென்ன சொல்கிறது? சார், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் மனு கேட்பேன். மரியாதை வந்து வண்டியில் ஏற்றீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. லெட்டு அடித்து வாயை கிழிச்சு கூட. எங்கே வந்து என்ன பேசிக்கிருக்கா? யார் மேலே? உள்ளதாடா சார் கூப்பிடுறாரு. இருங்க பேச வந்து வச்சிருமாமா. சார் வந்துட்டேன். ஆ சொல்லுங்க, ஏதோ காலிலிருந்து வெயிட் பண்ணுறீங்க சொன்னாங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன திருத்திருந்து முடிக்கிறீங்க சொல்லுங்கடா, என்ன விஷயம் மூர்த்தி? சார், அவன் எனக்கு முறையிலான்னு நினைக்கிறேன். சிரிப்பு சிரிப்பு அது போ சொல்லு. ஏய் போங்கடா, சிரிப்பு மூடம் போங்க. போங்கடா போயா. போவா போவா, உங்களை இப்படி பார்க்க முடியுமா என்னால? நான் அஞ்சு நிமிஷம் சைக்கிளோட வரமாமா. நீ வாண்ட வந்துடலாம். நீ வாண்ட